குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை பற்றி உங்கள் கருத்து? நோ கமெண்ட்ஸ். முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுகிறார்களா? நோ கமெண்ட்ஸ். ஈழத்தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா? நோ கமெண்ட்ஸ். போராடும் மாணவர்களை காவல்துறை கண்மூடித்தனமாக தாக்குகிறார்களே? நோ கமெண்ட்ஸ். பிறகு எதை பற்றி தான் பதில் சொல்வீங்க சார்? ஒன்லி தர்பார் படத்தை பற்றி மட்டுமே கேளுங்க. இதுதான் ரஜினியின் அரசியல். யார் சொன்னது ரஜினிக்கு அரசியல் தெரியாது என்று? மற்ற நடிகர்கள் படவிழாவில் அரசியல் பேசுவார் ரஜினி, தனது படவிழாவில் அரசியல் ஆசையை மட்டுமே காண்பிப்பார் ரஜினி. இதுதான் கடந்த பல வருடங்களாக ரஜினி கடைபிடித்து வரும் தந்திர அரசியல் என்கிறார்கள் ரஜினியின் எதிர்ப்பாளர்கள். ஈழத்தமிழர்கள் ஆதரவு இல்லாமல் ரஜினியின் படம் கோடி கோடியாய் வசூலை ஈட்டியிருக்க முடியுமா? இன்னமும் தலைவர் ரஜினி என நடுங்கும் குளிரில் வெளிநாடுகளில் கத்திக் கொண்டிருக்கும் ஈழத்தமிழர்களை பற்றிய கேள்விக்குத்தான் நோ கமெண்ட்ஸ் என்கிறார். பிறகு எதற்குத்தான் ரஜினி வாயை திறப்பார் என ஆவேசமாய் கேட்கிறார்கள் ஈழ மக்கள். காஷ்மீர் விவகாரத்தில் மோடியையும் அமித்ஷாவையும் அர்ஜுனன் கிருஷ்ணராக புகழத்திருந்த ரஜினிக்கு அப்பாவி கல்லூரி மாணவர்களை கண்மூடித்தனமாக தாக்கும் வீடியோவை பார்த்த பிறகும் நோ கமெண்ட்ஸ் என சொல்ல எப்படி மனம் வருகிறது என கோபமாக கேட்கிறார் ஒரு முன்னாள் தீவிர ரஜினி ரசிகர். நாங்கள் இப்படித்தான் என வெளிப்படையாய் பேசும் எடப்பாடி ஓபிஎஸ்ஐ கூட நம்பிவிடலாம். இந்த ஆன்மீக அரசியல்வாதிதான் ஆபத்தானவர் என சுட்டி காட்டுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர். ரஜினியை ஆதரிக்கும் யாருமே ஏன் குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை பற்றி வாய் திறக்க மறுக்கிறார்கள்? கவனித்தீர்களா என ஒரு கேள்வியை சந்தேகத்தோடு எழுப்புகிறார் ஒரு மூத்த பத்திரிகையாளர். இஸ்லாமியர்களின் எந்த பிரச்சனைகளிலும் ரஜினி கழுவுற மீனில் நழுவுகிற மீனாகத்தான் இருந்திருக்கிறார் என சுட்டிக்காட்டும் ஒரு இடதுசாரி பத்திரிகையாளர், உண்மையில் ரஜினியின் ஆன்மீக அரசியல் என்பது முஸ்லீம் வெறுப்பு அரசியல்தான் என கவனமாக சுட்டிக்காட்டுகிறார். ரஜினி பேட்டிகளிலும் மேடைகளிலும் உளறி கொட்டுவதை வைத்து அவர் அரசியலை புரிந்து கொள்ளக்கூடாது. எந்த விஷயத்தில் ரஜினி நோ கமெண்ட்ஸ் என நழுவி செல்கிறாரோ அந்த ரஜினியின் கள்ள மௌனம்தான் அவர் நடத்தப் போகும் அரசியல் என எச்சரிக்கையுடன் சுட்டி காட்டுகிறார் ஒரு திராவிட பத்திரிகையாளர். பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் எதற்கெல்லாம் ரஜினி நோ கமெண்ட்ஸ் என சொல்ல போகிறார் என்று. தமிழ் நிறத்தின் நிகழ்ச்சிகளை காண மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.